Lights, camera, action. தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம அலைட் மோஷன் ஆப்பை வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீசெட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இம்போர்ட்டுக்கான ஆப்ஷன் கேட்கும். இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபைலும் மூணு டிரான்சிஷன் எஃபெக்ட்டும் ஒரு சில பீட் மார்க்கும் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் லைனை ஜீரோவில் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இப்போ இதில் இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கையை வச்சு பிஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைம் லைன் கொஞ்சம் பெருசாக தெரியும், ஈஸியாக இமேஜ் ஆட் பண்ணி கட் பண்ண முடியும். அகைன் கீழே இருக்கக்கூடிய கிரீன் கலர் பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் போங்க. உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை லைனாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் கொஞ்சம் சுமாராக இருக்கிற இமேஜாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் ரொம்ப நேரம் வரப்போகிறதுல ஒரு 0.7 seconds தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு இமேஜை ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய 3-dot menu கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த புக் மார்க்கு டைம் லைன் மூவ் ஆகும். ஸோ அங்கே இந்த மாதிரி இமேஜை வந்து கிராப் பண்ணிவிடுங்க. அகைன் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் போயிட்டு அடுத்தடுத்த இமேஜஸை இதே மெத்தடில் அந்த டைம் லைனில் ஆட் பண்ண வேண்டியதான். இதே மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய பீட் மார்க், அதாவது பிங்க் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக லைனாக இமேஜஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நானும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய புக் மார்க்கில் இந்த மாதிரி லைனாக இமேஜஸை ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே செமையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜோட டியூரேஷன் 0.7 seconds தான். ஸோ அதில் நம்ம ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணாலும் அது தெரியாது. அதனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ப்ரீசெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய 3-dot menu கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் இமேஜை மட்டும் விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய இமேஜஸில் லைனாக இந்த எஃபெக்டை பேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டை நீங்கள் எது வரையும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.45 seconds வரையும் இருக்கக்கூடிய இமேஜில் தான் ஆட் பண்ணோம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இமேஜஸில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டை அதாவது ட்ரான்சிஷனை ஆட் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ அந்த இமேஜ் அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய 3-dot menu கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இமேஜஸில் லைனை ஆட் பண்ணிட்டே வாங்க. இந்த ரெண்டாவது ட்ரான்சிஷன் எஃபெக்டை அடுத்து இருக்கக்கூடிய 3 இமேஜஸில் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது 5.44 seconds வரையும் இருக்கக்கூடிய இமேஜில் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது ட்ரான்சிஷன் எஃபெக்டை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக 5.44 seconds வரையும் இருக்கக்கூடிய இமேஜஸில் அந்த ரெண்டாவது ட்ரான்சிஷனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீசெட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இமேஜ்லேயுமே பேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 விதமான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஃபோட்டோஸில் கரெக்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ப்ரீவியூவில் பார்த்த வீடியோ மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.